பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதாயின பல்லாச்சான்றும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவரவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் மறைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு, நான் விரும்பும் தேசம் இந்தியா. நமது தாய் நாடான இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 நாள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து சுதந்திரம் அடைந்தது. ஆகஸ்ட் 15 நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகிறது. இந்திய நாடு சுதந்திரம் பெற்று சுமார் அரை நூற்றாண்டுகளையும் கடந்தது. நாம் சுதந்திரமாக நம் தாய் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. மன்னராட்சி காலத்தில் நமது இந்திய நாடு மிகவும் சீரும் செழிப்பாகவும் பசுமை வாய்ந்ததாகவும் செல்வ செழிப்பில் உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. இந்திய சுதந்திரத்திற்காக பல போராட்டங்களில் கிளர்ச்சிகளையும் எழுப்பிய தலைவர்களும் புரட்சியாளர்களும் சிறிதளவு கூட சோர்வடையவில்லை. நம் நாட்டின் முதல் ராக்கெட் 1963 திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் உருவாக்கப்பட்டது. இந்த ராக்கெட்டின் உதிரி பாகங்களை ஏற்று செல்வதற்கு சைக்கிளை உபயோகப்படுத்தி நாசாவில் உருவாக்கப்பட்டுள்ள நைக் அப்பாச்சி ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்தினர். கிட்டத்தட்ட வெறும் 40 ஆண்டுகளில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ உலகின் 5வது மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமாக மாறியுள்ளது. இது இந்தியாவின் அபாரமான வளர்ச்சியை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் 22 மொழிகள் பெரும்பாலான மக்களால் பேசப்படுகின்றன. இதில் குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னவென்றால், நம் நாடு இந்தியாவிற்கு தேசிய மொழி என்பதே கிடையாது. ஆம், இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மட்டுமே உள்ளது. அவை ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். அது மட்டுமின்றி உலகில் 2வதாக அதிகம் ஆங்கிலம் பேசும் நாடாக இந்தியா உள்ளது. நான் விரும்பும் இந்தியாவில் எல்லை கோடுகள் மாநிலங்களை பிரிக்கும், மனங்களை பிரிக்காது. அது நதிகளையும் கலக்காது. கையேந்தும் மனிதரை கனவில் மட்டுமே காணவியலும். வறுமை என்பதே வளக்கொழிந்த வார்த்தையாக இருக்கும். அறிவியலும் கலையும் மறைந்த இந்தியா, பொறியியலும் வானியலும் வளர்க்கும் இந்தியா, அறிவு பெற்ற மானிடரை பெற்ற இந்தியா, கண்டுபிடிப்பில் புதுமை, கருத்தியலில் முதுமை, மறைந்து போன வறுமை அனைத்திலும் முதன்மை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று வள்ளுவர் கூறும் அனைத்து சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கிய இயற்கை எண்ணெயின் பாசத்திற்குரியது நம் இந்திய தேசம். மேலும் இந்தியாவின் கலாச்சாரமும் பண்பாடும் இன்றளவில் கூட உலக அரங்கில் தன்னுடைய தனித்தன்மையை நாட்டிக் கொண்டிருக்கிறது. பரப்பரவில் இந்தியா 7வது பெரிய நாடாகும். சிமெண்ட் தயாரிப்பில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது இந்தியா. இந்தியா பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டுகளின் துவக்க இடமாகவும் இருப்பிடமாகவும் திகழ்கிறது. நாம் இந்தியர்கள் என்று சொல்வதற்கு நாம் மிகவும் பெருமைப்பட வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா. நன்றி, வணக்கம்.